ஆறாவது விதிமுறை, இன்பங்களில் எச்சரிக்கையாக இருந்து துன்பங்களை சாதனையாக்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து இன்பமாக இருந்துன்னு சொன்னால் இன்பத்தில் நம்மளை மறந்துடுவோம். துன்பம் தான் நம்மளை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு கூட்டிகிட்டு போகும். அதனால் துன்பங்களை கண்டு நம்ம வந்து சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. துன்பத்தில் வந்து ஏதோ அதில் உள்ள பொட்டன்ஷியாலிட்டி ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உள்ளே இருக்குது, ஒரு மறைபொருளாக வந்தக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ், பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார், அவருக்கு ஏகப்பட்ட சொத்து, ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் என்னன்னு சொல்லி சொன்னால் பெரிய ஊதாரி, எல்லாத்தையும் குடி இது பண்ணிச்சு அழித்து தள்ளிட்டான். மனைவி மகன்லாம் இருக்கலாம், அந்த அவனுக்கு அந்த மனைவி மகனும் கூட அவங்களும் ஓடிட்டாங்க, விட்டு ஓடிட்டாங்க. இவனுடைய நடவடிக்கைக்கு இல்லாமல் இந்த தகப்பனார் பார்க்குறாரு, இவன் இப்படி போனால் என்ன பண்ணுவான்னு, சொத்தெல்லாம் காப்பாற்றிட முடியாது, புள்ளியத்துறத பெரிய சொத்து எல்லாத்தையும் அழித்து தள்ளிடுறானே, நீ சொல்லி என்ன பண்ணனே தெரில. இவனும் வந்து குடி கூத்துன்னு சொல்லி ஒரே இது பண்ணி எல்லா பணத்தையும் விட்டு தள்ளுறான். எல்லாருக்கும் நண்பர்கள் நிறைய கூட்டம், எல்லாருக்கும் நல்லமாக வாரி வழங்குறான், சொத்துக்கள் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வரான். அப்போ அவன் தகப்பனார் என்ன சொல்லான்னு, இப்போ நீ போகிற போக்கு சரியில்லை, நான் என்னுடைய சொத்துக்கள் சம்மந்தமாக ஒரு உயிர் எழுதி வச்சுருக்கிறேன், உன்னையால் முடியாது, உன்னுடைய பிரச்சனைகளை உன்னால் தீர்க்க முடியல, உன்னுடைய கடனோ அதுகளோ ஆகி ஏதோ நீ போகிறப்போக்கில் பார்த்தா கடன் காரணம் தான் சாவ போகிறா போல தருது, அப்படி கடன் தலைக்கு மேலே ஆயிட்டுங்கிற மாதிரி வந்ததுன்னு சொன்னால், நான் உனக்கு என்ன ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த ஏற்பாடை பண்ணி அதைப்படி நடந்துக்கன்னு சொல்லி ஒரு ரூமில் சொல்லி அந்த ரூம் சாவியையும் கையில் கொடுத்துட்றோம், அந்த ரூமில் உனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் மைண்ட் இல்லை, சரி அப்படியா சரி கேட்டுட்டு இவன் இவன் போக்கில் தான் அலையிறான். பணம் எல்லாம் காலி ஆகிட்டது, சரி நிறைய சொத்துக்களை விற்று அழிச்சிட்டான், கடன் வேறு தலைக்கு மேலே ஏறிட்டு. அப்புறம் கடைசியில் பார்த்தான்னு சொன்னால் இந்த வீடு மட்டும்தான் இருக்குது, இந்த வீடை விற்றாலும் கடன் அடைக்க முடியாது, கடன்காரனாக இருந்து கஷ்டப்படுறதோட பேசாமல் இந்த டைம்லேயே நம்ம சூசைட் பண்ணிக்கிடலாம் சொல்லி முடிவு பண்ணிவிட்டு, ஒரு கயிறு இருக்குதான்னு சொல்லி கயிறை தேடுறான், தூக்க மாட்டுரு. அப்போ அப்படி கயிறை தேடும் பொழுது தான் அவன் தகப்பனார் ஒரு ரூம் சாவி கொடுத்தது அவனுக்கு நினைவு வருது, அந்த தட்டுப்படுத்தும் கையில். சரி தகப்பனார் அப்படி ஏதோ ஒன்று சொன்னாரன்னுட்டு சொல்லி அந்த சாவி எடுத்து அந்த ரூமை திறக்கிறான். அப்போ அங்கே ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கிறார் தகப்பனார், இப்போ நம்ம வந்து இந்த இந்த கிராமத்திலேயே ரொம்ப பாரம்பரியமாக செல்வாக்காக வாழ்ந்தவங்க, நாம் கடன் வாங்கி நாம் வந்து ஒரு இது பண்ணக்கூடாது, அவமானப்படக்கூடாது, நீ எதை விற்றாலும் விற்றுக்க இந்த வீட்டை மட்டும் விற்றுறாத, அப்படி இந்த வீட்டையும் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பேசாமல் நீ வந்து தூக்க மாட்டிட்டு செத்துடலாம், அதனால் உனக்காக ஒரு தூக்கு கயிறே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சொல்லி பார்த்தான்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு தூக்கு கயிறு ஒரு தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இவனே தூக்கு கயிறு தான் தேடிக்கிட்டு இருந்தான், அங்கே அவர் தகப்பனார் யாருமே தூக்கு கயிறு தொங்க வச்சு தொங்க விட்டுருக்கிறாரு. சரிதான் ஓகேன்னு சொல்லி அவன் அந்த தூக்கு கயிறில் அப்படியே தலையை கொடுத்து தொங்கிடுறான். தொங்கினானா என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த கயிறு வந்து ஏதோ ஒரு கதவு மாதிரியானதுலேயே மாட்டியிருக்கு, இவனுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த கதவு அப்படியே திறந்துடுது. இப்போ அங்கேருந்து என்ன சொன்னால் தங்கமும் வைரமுமாக கொட்டுது. இப்போ அவன் பழையபடியும் பணக்காரன் ஆயிடுறான். பிற அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் அவனுக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டு திருந்தினவன் ஒரு சூசைடு வரைக்கும் போயிட்டான், பிறகு அவன் வந்து பிற வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் மாறிடுது. இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொன்னால் ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அதே மாதிரி நமக்கு என்னென்னு சொன்னால் ஒரு துயரங்கள் ஏதோ வருது, பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் எதையோ ஒன்று நமக்கு தர்றதுக்கா, ஒரு நல்ல விஷயத்தை வழிகாட்டுறதுக்கா வருது. இப்போ தூக்கு கயிறுங்கிற போர்வையில் என்னென்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஒரு வெகுமதி தான் காத்திருக்கு.
மரணத்தை கொடுக்குற மாதிரி வருது, ஆனால் அவனுக்கு பணத்தையும் இதுகளையும் தான், செல்வத்தையும் தான் கொடுக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து அதே நேரத்தில் இன்பங்கள்லாம் வந்து நம்மளை மயக்கி போடுறோம். இன்பத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணணும் தெரியும், எல்லாமே ஓகே, நம்ம தன்னை மறந்த நிலைக்கு போயிடும். ஆனால் துன்பத்தில் வந்து நாம் அப்படி போக மாட்டோம். இப்போ துன்பத்தை நம்ம உதவிகரமாக எடுத்துக்கிடணும், அதில் ஏதோ நல்லதுக்கு ஒரு மெசேஜுக்காக வருதுங்கிற மாதிரி எடுத்து அதை பயன்படுத்திக்கிடணும். இவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குது, சின்னவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, அவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் ப்ராப்ளம், நண்பர்களிடையில் ப்ராப்ளம், பெற்றோருடைய கண்டிப்புனால அவங்க பாதிப்படைகிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வயசு குழந்தைங்களே வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க அவ்வளோ மனப்போராட்டத்தில் இருக்காங்க. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், பயம், எதிர்கால பயம், வருத்தம், இப்படி வந்து பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களும் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 2 நாள் முகாம் ஒன்று நடத்துகிறோம். SDD, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் முகாம் நடத்துகிறோம். இது டோட்டலாக ஃப்ரீ, அவங்க எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. இது வந்து 11 மே 12 சனி ஞாயிறு 2 நாள் நடக்குது. இதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கணும். மாணவ மாணவிகள் யார் வேணால் கலந்துக்கலாம். இங்கே தங்குற வசதி இருக்குது, இங்கே உணவும் நாங்கள் கொடுத்துட்றோம். அதனால் இந்த வகுப்பில் கலந்துக்கணும் விரும்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம். பெற்றோரும் கூட வந்து கலந்துக்கலாம். அவங்க கூட பெற்றோருக்கு மட்டும் மினிமமாக ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறோம், மற்றபடி மாணவ மாணவிகள் அனைவருக்குமே ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் நம்மை அறிவோம் அப்படின்னு ஒரு புதிய நூல் நம்ம வெளியிடுறோம். இது வந்து மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்காக ஐஎழுதிய புதிய நூல். இந்த நூலும் வந்து கலந்துக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக ஒன்று கொடுக்குறோம். அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இவங்களுக்கு